From the Ncert test book, from the topic current electricities of topic, exercise 3.4 பண்ணலாம் பாருங்க. 3 resistors 2 ohm, 4 ohm and 5 ohm are combined in parallel. What is the total resistance of the combination? Second one, if the combination is connected to a battery of EMF 20 volt and a negligible internal resistance, determine the current through each resistors and the total current drawn from the battery. அதாவது 3 resistance connect பண்ணியிருக்காங்க. எப்படி connect பண்ணியிருக்காங்கன்னா parallel connect பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பேரலில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/2, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/4, இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/5 எல்லாம் போட்டாச்சு. இங்கே எல்சிஎம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 2 இருக்குதுனால 10 போட்டுங்க, இங்கே 4 இருக்குதுனால 5 போட்டுங்க, இங்கே 5 இருக்குதுனால 4 எல்சிஎம் எடுத்தாச்சு. அப்போ நியூமரேட்டர் 90 வருது, டினாமினேட்டர் 20 வருது. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 19/20. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வந்து 20/19. அப்போ இதுதான் ஆன்சர் கிடச்சிருக்கு, இதுதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன் என்ன பண்ணலான்னா, இந்த காம்பினேஷனை நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணலாம். பேட்டரி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் 20 வோல்ட்டு. ஸோ இஎம்எஃப் 20 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் I1, செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் I2, தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் I3 எடுத்துங்க. இந்த பேரலில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் சேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதுலேருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு வந்துடுது, கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா புரியுது. இதுலேருந்து என்ன பண்ணலாம், I1 ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன், எல்லாத்துலேயும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம். வி வந்து எவ்வளோ 20 டிவைட் பை ஆர் ஒன், ஆர் ஒன் எவ்வளோ 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னா 10 ஆம்பியர் கரண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் I2 இஸ் ஈக்குவல் டு அது V/R2, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. வி வந்து பொட்டன்ஷியல் 20 வோல்ட், R2 வந்து 4. அப்போ 24 டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ 5 ஆம்பியர், I2 ஈக்குவல் டு 5 ஆம்பியர்னு கிடச்சிருப்போம். அடுத்து தேர்ட் ரெசிஸ்டரில் I3 ஈக்குவல் டு V/R3னு போடலாம். வி வந்து இஎம்எஃப் வந்து 20 வோல்ட்டு, R3 வந்து 5 ஒன் 20 ஆன்சர் பண்ணால் என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர்னு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி பேட்டரி தான் இங்கெல்லாம் டிவைட் ஆகிருக்குன்னு எடுத்துகிட்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டோட்டல் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி பேட்டரி கூட I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா அப்போ I1 வந்து 10 ஆம்பியர், I2 வந்து 5 ஆம்பியர், I3 வந்து 4 ஆம்பியர், இதெல்லாமே போட்டோம்னா 19 ஆம்பியர் கிடைக்குது. அப்படின்னா பேட்டரியிலேருந்து ட்ரா பண்ண கரண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 19 ஆம்பியர் அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம். பார்த்து